Hello friends, welcome back to the JoVin Payanam. இன்னைக்கு ஜோவின் பயணத்தில் சுத்தமான புளி பேஸ்ட் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் முடியும். இந்த புளி பேஸ்ட் எதுக்காக பண்ணுறோம், எப்படி பண்ணுறது, எப்படி 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புளி பேஸ்ட் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் இல்லை புதுசாக சமையல் கற்றுக்க போகிறவங்களும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரசம் வைக்கிறோம் அப்படின்னா புளி கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டாலும் நம்ம வந்து புளியை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி. ஆனால் இதுவே வந்து சாம்பார் வைக்கிறோம் இந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் அளவாக புளி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் ஒரு சிலருக்கு தெரியாது. புதுசாக கல்யாணம் ஆகி போயிருக்கிறவங்களும் சரி, புதுசாக கற்றுக்க போகிறவங்களும் சரி, மெஷர்மெண்ட் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இந்த மாதிரி புளி பேஸ்ட் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அளவாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நமக்கு புளியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய டைமும் சேவ் ஆகும். இந்த மாதிரி ரெடி பண்ணி 1 மந்த் ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். 1 மந்த் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி 6 மந்த்தாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, கெட்டு போகிறதில்ல, அப்படியே சுத்தமான ஃப்ரெஷ்ஷான புளி மாதிரியே தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நமக்கு டைமும் சேவ் ஆகும், அதே மாதிரி நம்மளுடைய புளியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ வாங்க இந்த புளி பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 1/2 கிலோ புளி வந்து நான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. இதை கரைச்சி ஃபுல்லாக வந்து எல்லா பல்பும் இதில் இருக்கிறத எல்லாமே சுத்தமாக எடுத்துக்க போகிறோம். எடுத்து நான் இந்த வடிகட்டியில் வடிகட்டி ஊற்றிக்க போகிறேன். நல்லா கரைச்சி கொஞ்சம் கூட இதில் வந்து அந்த சத்து இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிசைஞ்சு இதில் வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். பிசைஞ்சு இதில் ஊற்றும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பல்பில் எதுவுமே இருக்காது, வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதில் இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாம். எடுத்து நல்லா ஃபுல்லாக வந்து இப்போ 1/2 கிலோ புளி அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு மேலே ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தண்ணி தனியாக நிறைய தண்ணி விட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த புளி எல்லா சத்தும் அந்த புளி ஃபுல்லாக வந்துடும். இது ஃபுல்லாக இந்த பாத்திர அளவுக்கு நம்ம நெப்பிக்கலாம், அந்த அளவுக்கு வரும். நல்லா பிசைஞ்சு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். நான் எல்லாமே பிழிஞ்சு இதில் போட்டேன். இதில் பாருங்கள், வெறும் சக்கை மட்டும்தான் இருக்குது, எதுவுமே இதில் இல்லை. இதை வந்து நம்ம தூக்கி போட்டலாம், இதில் எந்த சத்துமே இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவ்வளோ தண்ணி எனக்கு கிடச்சிருக்கு, இந்த தண்ணியை 1/2 மணி நேரம் இப்படியே வைக்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு கரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். தண்ணி இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, நல்லா முடிஞ்ச வரைக்கும் அதை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சத்து சீக்கிரமாக கிடச்சிரும். தண்ணி அதிகமாக விடலைனாலும் நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். 3 டைம் நாங்கள் கரைச்சி எடுத்ததில் எனக்கு இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு. 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன், 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும் கரெக்டாக. இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இது 1/2 மணி நேரம் இப்படியே வைக்க போகிறோம். ஏன்னா வந்து கடையில் வாங்குற எல்லா புளியிலையுமே மண் இருக்கும், அடியில் வந்து மணல் இருக்கும், அந்த மணலெல்லாம் வந்து அடியில் போய் தங்கட்டும். தங்கினதுக்கப்புறம் அதை நம்ம நிறுத்தி எடுத்துக்கலாம், எப்படியும் வந்து மணல் அடியில் போய் தங்கிடும். இது வந்து நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்த புளினால அதிக மணல் இருக்காது. அதே கடையில் வாங்குற, நீங்கள் கடையில் தான் மேக்ஸிமம் எல்லாரும் கடையில் தான் வாங்குவாங்க, அந்த கடையில் வாங்குற புளியில் கண்டிப்பாக மணல் இருக்கும். அதனால 1/2 மணி நேரம் இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அடியில் போய் தங்கிடும், அதை நம்ம நிறுத்தி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கடையில் வாங்காததுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா தெளிஞ்சு நிற்கிது பாருங்க. இதை வந்து நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த 2 வடிகட்டி இருக்கும் ஒரு சில வீட்லையெல்லாம், அந்த மாதிரி இருந்தால் கூட வடிகட்டிங்க. இல்லை மண்ணெல்லாம் வந்து கீழே போய் அடியில் தங்கிடும். ஆனால் இந்த புளியில் வந்து மண் இருக்காது, இது வந்து எங்கள் தோட்டத்து புளி, நாங்கள் க்ளீனாக எடுத்து வச்சுருக்கோம், அதனால் மண் இருக்காது. கடையில் வாங்குற எல்லா புளியிலையுமே மண் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், மண்ணெல்லாம் வந்து அடியில் நின்றுக்கும். இது எங்கள் தோட்டத்து புளி அப்படின்றனால மண் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் இருக்குது பாருங்கள், மண் மணல் இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே மணல் தான். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தா உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மணல்லாம் கீழே போயிடுச்சு, இப்போ மணல்லாம் இல்லாத புளி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பில் வச்சு நம்ம கரெக்டாக நல்லா கொதி வரணும், கொதி வந்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும். நம்ம
டைமிங் வந்து கேட்காதீங்க, ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்துக்கும், நல்லா சுண்டி காய்ச்சற அளவுக்கு நம்ம வந்து டைம் எடுத்துக்கும். நீங்கள் டைமிங் வந்து இதில் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு டைமிங் வந்து நமக்கு கூடும் குறையும். அதனால டைமிங் வந்து என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. இது நல்லா கொதி வரும், கொதி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி, நம்ம இப்போ எடுத்தோம் அப்படின்னா நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிட்டோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து உப்பு, கால் கிலோ புளிக்கு ஒரு 10 கிராம் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். உப்பு எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்க்காக, வேற எதுக்காகவும் இல்லை. வேற எந்த கெமிக்கலும் நம்ம இதில் கலக்க போறதில்ல, உப்பு மட்டும்தான் கலக்க போறோம். இது நல்லா கொதிக்குது பாருங்க, கொதிக்க விட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வரணும். நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த சமயம் நம்ம இறக்கிக்கலாம். இந்த சமயம் இறக்கி நல்லா ஆற வைக்கணும், வெயிட் பண்ணுவோம். ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அங்கங்கே தெறிக்கும், அப்போ வந்து நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நான் இப்போ ஆஃப் பண்ணிடுவேன். எனக்கு வந்து நல்ல ஜெல் மாதிரி வந்து கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, இந்த ஸ்டேஜுக்கு கிடச்சிருக்கு, இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்கானதுமே நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக வந்து எனக்கு 35 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆக நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா தெறிக்குது பாருங்க. இதனால தான் வந்து நான் தட்டு வச்சு மூடி வச்சுக்கிட்டது. இப்போ பாருங்க, நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சைடில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை இந்த மாதிரி கரண்டி வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாவே வந்துடும் ஈஸியாக. இது நல்லா ஆறட்டும், வேற ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண புளி பேஸ்ட் ஆறிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஃபுட்வேர் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படி இல்லைன்னா இந்தாலயத்தில் இதில் எல்லாம் ஸ்டோர் பண்ணாது. புளி பேஸ்ட்டை நீங்கள் சமையலுக்கு சேர்த்தும்போது உப்பு சேர்த்துருக்கிறத கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நமக்கு டைம் சேவ் ஆகும், நம்மளுடைய புளியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகட்டும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.